ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்னு உருவாக்கி கல்வியையும் சுகாதாரத்தையும் அதில் சேர்க்கணும் அப்படி சேர்த்துட்டா நீட் அப்படிங்கிற தேர்வுல இருந்து தமிழ்நாடு விலக்கு பெறும், தமிழ்நாட்டில் நீட் இல்லாத ஒரு சூழல் அமையும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பேசியிருக்கார். சிறப்பு கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று உருவாக்கணுன்றாரு. முதல்ல அப்படி உருவாக்க முடியாது, இப்படி இப்படி உருவாக்கினதா வரலாறே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லாத ஒரு பட்டியலையே நீ உருவாக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. எப்படி உருவாக்குவேன், யார் உருவாக்குறது? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை பண்ணணும்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத உருவாக்கவே முடியாது, அதற்கான சாத்தியமே இல்லைன்னு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்றார். விஜய் சொல்ற மாதிரி ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்க முடியுமா, அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா, அப்படி உருவாக்கினா அது எப்படி நீட்டை தடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸ், நான் அகிலன் கார்த்திகேயன். இந்திய அரசியலமைப்பில் ஷெட்யூல் 7 அதில் தான் இந்த லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒவ்வொரு மாநிலத்தோடையும் மத்திய அரசு எப்படி அதிகாரத்தை பகிர்ந்துக்குது அப்படின்னு விளக்குற ஒரு லிஸ்ட்டு தான் இந்த லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ யூனியன் லிஸ்ட்னா எந்தெந்த அதிகாரங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டிஃபென்ஸுங்கிற அதிகாரம், பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த துறை வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அதே மாதிரி கரன்சி, இப்போ இந்திய ரூபாய் பிரிண்ட் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான கரன்சி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். அதுபோல் ஃபாரின் ரிலேஷன்ஸ், வெளிநாட்டு உறவுகள், வெளியுறவுத்துறை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி சில துறைகள் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கும். இந்த துறைகளெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதிகாரம் செலுத்த முடியாது. அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்டில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதார மையங்கள் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கிளினிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதிகாரம் செலுத்த முடியும். அடுத்து கல்வி, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி கிடையாது, பள்ளிக்கல்வி மட்டும் தமிழ்நாடு அரசு அதிகாரம் செலுத்த முடியும். அது போன்ற லா அண்ட் ஆர்டர், லோக்கலில் நடக்கக்கூடிய திருட்டு விஷயங்கள் அல்லது வேற ஏதாவது லா அண்ட் ஆர்டர் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு நேரடியாக அதிகாரம் செலுத்த முடியும். அடுத்து லோக்கல் பாடிஸ், பஞ்சாயத்துகள் இருக்குது, ஒன்றியங்கள் இருக்குது, ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசால் அதிகாரம் செலுத்த முடியும். இதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் ஹையர் எஜுகேஷன் வருது, அதாவது உயர்கல்வி வருது. இந்த உயர்கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும், அதாவது இரண்டு பேருக்கும் சமமான உரிமை இருக்கு அப்படின்னு பேசப்பட்டாலும், இரண்டு பேரோட கன்சென்சஸோட தான் முடிவுகள் எடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னாலும், இறுதி முடிவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டிராபேக். என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட் தங்களோட கருத்துக்களை சொன்னாலும், இவங்களோட கருத்துக்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டாலும், இறுதி முடிவை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். அதனால தான் இந்த நீட் தேர்வு சென்ட்ரல் கவர்மெண்டால் எல்லா மாநிலங்கள் உள்ளேயும் நுழைக்க முடியுது. இதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுக சார்பாக நிறைய வழக்குகள், நீட் தேர்வை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. சட்டமன்றத்தில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி நேற்று ஒரு போராட்டமும் நடந்துச்சு வள்ளுவர் கூடத்தில் சென்னையில். இதே சமயத்தில் விஜய் இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பேசுறாரு, நீட்டுக்கு எதிராக பேசுறாரு, நீட்டு தேவையில்லைன்னு பேசுறாரு. கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்களுக்கு அது எதிரானது, அது அது அநீதி இழைக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படிங்கிறத பேசிட்டு, கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று தொடங்கி கல்வியையும் சுகாதாரத்தையும் அதில் கொண்டு போய் வச்சோம்னா நீட்டு அப்படிங்கிற தேர்விலிருந்து தமிழ்நாடு விலக்கு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனையாக ஒரு முன் வச்சு பேசியிருக்காரு. இந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்த முடியுமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறார். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உருவாக்க முடியாது, அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும். இப்போ லோக்சபாவில் 543 உறுப்பினர்கள் இருக்காங்க, அதில் 362 பேர் வாக்களித்தாதான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகும். அதே போல் ராஜ்யசபாவில் 245 உறுப்பினர்கள் இருக்காங்க, அதில் 165 பேர் வாக்களித்தாதான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகும். இது மட்டும் போதாது, மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இதில்
50% ஸ்டேட்ஸ் அல்லது யூனியன் பிரதேசங்கள் இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு அங்கீகாரம் வழங்கணும், அதாவது அவங்க ஒப்புதல் அளிக்கணும். இது எல்லாமே நடந்தால் தான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது அல்லது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறத ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உருவாக்கி அதில் போட முடியும். நீங்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு என்ன ப்ரொசீஜரோ, இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷனை, ஹையர் எஜுகேஷனை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்குறதுக்கும் செய்யணும். அப்போது நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட் லிஸ்ட்லேயே கொண்டு வந்து வச்சிடலாமே, எதுக்கு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக எழுது. அதை ஏன் சரியாக விஜய் பேசலை அப்படிங்கிறது தான் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களின் விமர்சனம். சரி, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உருவாக்குறதுனே வச்சுப்போம். கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது மத்திய அரசு. சரி, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உருவாக்கி எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேரை மட்டும் அந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த நீட்டை தமிழ்நாடு ரத்து செய்வதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு விதங்களில் பண்ணலாம். ஒன்று, இந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் அந்த ஸ்டேட்ஸே முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்து வைக்கலாம். ஸ்டேட்ஸே எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா நீங்கள் மெடிக்கல் அட்மிஷனை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஸ்டேட்ஸே முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர மாதிரி அந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்கலாம். ரெண்டாவது, மெடிக்கல் அட்மிஷனில் நீட்டோட மார்க்கை வச்சு தான் மெடிக்கல் அட்மிஷனில் சேர்க்கணுமா அல்லது நீங்கள் வேறு ஏதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அதிக பவரோட ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவானால் மட்டும்தான் இது சாத்தியம். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும் இரண்டு ஹவுசஸ்லையும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸில் 50% ஒப்புதல் வேணும். அதை தாண்டி இந்த இரண்டு கோரிக்கைகள், ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்களே நடத்திக்கலாம் அல்லது மெடிக்கல் அட்மிஷனுக்கு நீங்களே ஒரு க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தீர்வுகள்லாம் இந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் மூலயமா கொடுக்க முடியும். திரு விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசினார், இந்தியன் கான்ஸ்டியூஷனையே மாற்றணும், சட்ட திருத்தம் மேற்கொள்ளணும், சட்ட திருத்தம் மேற்கொண்டு கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேசினார். இந்த சட்ட திருத்தத்தை முதல் முதல்ல விஜய் தான் பேசினார். நீட் சம்மந்தமாக பேசும்போது யாருமே இதை பற்றி பேசலை அப்படின்னு விஜயோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு 1969 கலைஞர் ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சு அதில் மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக அந்த கமிட்டி அமைச்சார். அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் 1974 மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கலைஞர் நிறைவேற்றினார். இதில் ஒரு நீண்ட நெடிய விவாதங்கள் இருக்குது. மாநில சுயாட்சி ஏன் தேவை, மாநில சுயாட்சியின் அடிப்படையில் எந்தெந்த துறைகள்லாம் மாநில கட்டுப்பாட்டில் இருக்கணும், எந்தெந்த துறைகள்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கணும், எந்தெந்த துறைகள்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஆராய்ந்து ஒரு முழுமையான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த தீர்மானம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாநிலத்துக்கான அதிகாரம் என்ன இருக்கணும், மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் என்ன இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த தீர்மானத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. இது சம்பந்தமான விவாதங்கள், பல்வேறு கட்சியினரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து சட்டமன்றத்தில் அன்னைக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அது தொடர்பான ஒரு முக்கியமான புத்தகம் தான் 1974 அப்படிங்கிற இந்த புத்தகம். அப்போது முதலமைச்சர் கலைஞர் உட்பட பலரும் அதை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசிய எல்லோரோட விவாதங்களும் இந்த புத்தகத்தில், 1974 அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்குது. இதில் ராஜமன்னார் கமிட்டி கொடுத்த அறிக்கையும் இருக்குது, சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்களும் இருக்குது, அதை முழுமையாக படிக்கலாம். அதில் ஒரு விஷயம் கலைஞர் சொல்லியிருக்காரு, உடனடியாக நாளைக்கே மத்திய அரசு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து மாநில சுயாட்சி தந்துவிடும் என்கிற அந்த அவசரமான நம்பிக்கையோடும் இந்த தீர்மானத்தை இங்கே கொண்டு வரவில்லை. இந்தியாவிலே தோன்ற இருக்கின்ற ஜனநாயக புரட்சியினுடைய தோற்றுவாயாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற நாளாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இந்த தீர்மானத்தை இங்கே ஆளும் கட்சியின் சார்பாக இந்த பேரவை முன் வைத்திருக்கிறோம் அப்படின்னு கலைஞர் பேசுகிறார். அதாவது அன்னைக்கு அது உடனடியாக மாநில சுயாட்சி வந்துவிடும் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கு இல்லை, கலைஞருக்கு இல்லை. ஆனால் இதுதான் திமுகவோட லட்சியம், தமிழ்நாடு அரசோட லட்சியம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி அந்த தீர்மானம் அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் தான் விஜயும் இந்த கருத்தை முன்வைத்திருக்காரு. மாநில உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாநில கன்கரண்ட் லிஸ்ட்லேயோ யூனியன் லிஸ்ட்லேயோ மாநில அதிகாரங்களை கை வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய துறைகளை மாநில அரசின் கட்டுப்பாட்டிலேயே கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு விஜயும் வந்திருக்காரு. உயர்த்தி பிடிக்கிற தீப்பந்தத்தில் விஜயோட கையும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. இதுபோன்ற நிறைய அரசியல் காணொலிகளை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.